திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிக்கு வருகை தந்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளதாக விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தாராபுரம் கொண்டரசம்பாளையம் பகுதியில் 40 ஏக்கர் நிலத்தில் சுமார் 50 ஆண்டுகளாக குத்தகைக்கு இருந்த குப்புசாமி குடும்பத்தினர் திருப்பூர் சென்றிருந்த போது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கும்பல் அத்துமீறி வீட்டை சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. உடனடியாக விசாரணை செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் விரைவில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். வெளியூரிலிருந்து அடியார்களை கூட்டிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருந்த வீடு, வைக்கப்பில், சிமெண்ட் சீட்டு இது மாதிரியெல்லாம் உடைச்சிருக்காங்க. நடந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் எந்த விதமான காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்து முன்னணி சார்பில் இந்த சட்ட ஒழுங்கை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், போராட்டம் நடக்கும். அதனால் உடனடியாக நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறி விவசாயம் அதிகம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் புஷ் பீன்ஸ், கொடி பீன்ஸ், கரி பீன்ஸ் போன்ற பீன்ஸ் வகைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பீன்ஸ் வகைகளுக்கு எப்போதும் நல்ல விலை கிடைக்கும். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் வெண்ணி மற்றும் புஷ் பீன்ஸ் போன்றவைகளுக்கு அதிக விலை கிடைத்து வருகிறது. தற்போது கிலோ ஒன்றுக்கு ₹100 முதல் ₹130 வரையில் விற்கப்பட்டு வருகிறது. இதனால் பீன்ஸ் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடு கிராமத்தில் தெற்கு வீதி சந்திப்பிலிருந்து சார்ந்தாரை காத்த சுவாமி கோயிலுக்கு செல்லும் சாலை அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. சுமார் 200 மீட்டர் தூரம் உள்ள சாலை பணியில் செம்மண் மற்றும் ஜல்லிகள் நிரப்பப்பட்டு கப்பி கற்களால் சாலை போடப்பட்டு தார் சாலை போடாமல் கிடப்பில் போடப்பட்டது. கப்பி கற்களால் ஆன சாலை போடப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் கருங்கல் ஜல்லிகள் முற்றிலும் பெயர்ந்து சேதமடைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள் பயன்படுத்துவதாக வந்த புகாரை அடுத்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் நகர் பகுதிகளில் காவலர்கள் சோதனை நடத்தினர். சோதனைகள் 40 பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை பறிமுதல் செய்து தலா 10,000 வீதம், 3 பேருந்துகளுக்கு ₹30,000 அபராதமும், 2 சக்கர வாகனங்களில் அதிக புகை எழுப்பும் 40 வாகனங்களுக்கு ₹42,500 அபராதம் விதித்து சைலன்சர்களை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தினந்தோறும் பல்வேறு தேவைகளுக்காகவும் பணிகளுக்காகவும் தருமபுரி, ஒசூர் மற்றும் கிருஷ்ணகிரிக்கு சென்று பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்போது தனியார் பேருந்துகளில் ₹5 முதல் ₹10 வரை கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்ததன் பேரில் பாலக்கோடு போக்குவரத்து வாகன ஆய்வாளர் வெங்குடுசாமி அவர்கள் இன்று ஆராதஹள்ளி கூட்டோடு பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கிருஷ்ணகிரியில் இருந்து மாரண்டஹள்ளி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை சோதனை மேற்கொண்டதில் ₹7 பதில் ₹10, ₹25 பதில் ₹30 டிக்கெட் வாங்கப்பட்டு வந்தது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து மீது வழக்கு பதிவு செய்து எச்சரிக்கை விடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.